அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது ஒரு டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக் கஜூர். கஜூர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க இதோட இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். மைதா 500 கிராம், கோதுமை 250 கிராம், சர்க்கரை 300 கிராம், முட்டை 2, சூடான எண்ணெய் 100 ml, ரவை 100 கிராம், கசகசா 25 கிராம், சோடா மாவு 1/2 டீஸ்பூன், சோம்பு 25 கிராம், ஏலக்காய் 6. சரி வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை மிக்ஸ் பண்ணிக்கலாம். முதல்ல கோதுமை, நெக்ஸ்ட் மைதா, சர்க்கரை, சோம்பு. இதை நீங்கள் அப்படியே கூட போடலாம், இல்லைனா மிக்சியில் அரைச்சி கூட போடலாம். ரவை. கசகசா. பேக்கிங் சோடா. ஏலக்காவை இடித்து போட்டுக்கோங்க. முட்டையை உடைச்சி போட்டுக்கோங்க. எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருந்தீங்களா அதை போட்டுக்கோங்க. கொஞ்சம் சூடாக இருக்கணும் எண்ணெய். ஒரு கரண்டியை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா எண்ணெய் சூடாக இருக்கும். அதுக்கப்புறம் தண்ணி போட்டு நல்லா கெட்டியாக பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப சாஃப்டாகவும் இல்லாமல் மீடியமாக பிசைஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் சப்பாத்தி கட்டையை எடுத்து எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவை எடுத்து ரவுண்ட் ஷேப்பாக பண்ணிக்கோங்க. ரொம்ப தின்னாக பண்ணாதீங்க, கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும். அதுக்கப்புறம் டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம மாவு பிசைஞ்சு வச்சுருக்கோம்ல, அதை வந்து பிசைஞ்ச உடனே நீங்கள் இதை பண்ணிடணும். கொஞ்ச நேரம் விட்டிங்கன்னா அந்த சர்க்கரைலாம் உருகி தண்ணி மாதிரி தண்ணி விட ஆரம்பிச்சிடும். இப்போ இதை டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு தான் நீங்கள் முதல்ல ஃப்ரை பண்ணணும், அப்போ தான் உள்ளே நல்லா குக் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஹை ஃப்ளேம் வச்சு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் விட்டு எடுத்துடணும். இப்போ ப்ரௌன் கலர் வந்துடுச்சு, இப்போ எடுத்துடலாம். நம்ம டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.